ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி எதை குறித்ததுனா, பதிவுத்துறையில் இன்னும் பத்திரம் பதிய ஒரு சிலருக்கு தடையும் புதிய நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. அது குறித்து அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, அந்த கெஜெட்டில் வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்புகளை தான் இன்றைக்கி சுச்சரிக்கையை காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். புதிய பத்திரம் பதிவு பண்ணுறதுக்கு அரசு வந்து புதிய நடைமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த தகவல் தான் இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இது அரசு வந்து இங்கிலீஷில் வெளியிட்டிருக்காங்க, அதே இதை செய்தித்தாளில் தமிழ்லேயும் வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம தெளிவாக, பழைய அசல் ஆவணமின்றி புதிய பத்திரம் பதிய தடை. தாய் பத்திரம் உள்ளிட்ட அசல் ஆவணங்கள் இல்லாமல் சொத்து பத்திரம் பதிவு செய்ய தடை விதிக்கும் சட்ட திருத்தம் அமலுக்கு வந்துள்ளது. பதிவு சட்ட திருத்தம் வாயிலாக அமலுக்கு வந்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் விவரம். பதிவுக்காக ஒரு பத்திரம் தாக்கல் செய்யப்படும் போது விற்பவரின் உரிமையை உறுதிப்படுத்தும் தாய் பத்திரத்தின் அசல் பிரதி அவசியம். இத்துடன் 10 நாட்கள் முன் வரையிலான வில்லங்க சான்று இணைக்கப்பட வேண்டும். அடமானம், வழக்கு காரணமாக முடக்கம், விற்பனை ஒப்பந்தம் தொடர்பாக வில்லங்கம் இருந்தால் உரிய அதிகார அமைப்பின் தடையின்மை சான்று தாக்கலாவது கட்டாயம். முன்னோரிடமிருந்து கிடைத்த பரம்பரை சொத்து என்று தாய் பத்திரம் இல்லாமல் வரும் புதிய கிரய பத்திரங்கள் ஏற்கக்கூடாது. அந்த சொத்தில் விற்பவரின் உரிமையை தெளிவுபடுத்தும் வகையில் பட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களை ஆதாரமாக இணைக்கலாம். இது போக பத்திரம் வந்து ஆவணத்துடன் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்கான சான்றுடன் பத்திரத்தை தாக்கல் செய்யலாம். இதில் பத்திரம் காணாமல் போனது குறித்து உள்ளூர் பத்திரிகை விளம்பரம் வெளியிட்டு இருக்க வேண்டியது அவசியம், பத்திரத்தில் சேர்க்க வேண்டும். அரசு துறை அமைப்புகளிடமிருந்து தனிநபர்கள் பேருக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களை பதிவு செய்ய அசல் தாய்ப்பத்திரம் கட்டாயமில்லை. அதே நேரத்தில் இது தொடர்பாக பதிவுத்துறை தலைவர் அந்தந்த நேரத்தில் பிறப்பிக்கும் உத்தரவே இறுதியானது. பழைய தாய்ப்பத்திரங்களை ஆய்வு செய்யும் போது அதில் ஷெட்யூலில் எனப்படும் சொத்து விவரங்களும் பதிவுக்கு வரும் பத்திரத்தில் உள்ள விவரங்களும் ஒத்து போகிறதா என்பதை சரிபார்த்து சற்பதிவாளர் சான்றிட வேண்டும். ஒரு முக்கியமான சுச்சரிக்கை, இப்போ 2-3 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து பழைய பத்திரத்தில் என்ன அளவுகள் குறிப்பிட்டிருக்காங்களோ அதே அளவுகள் புதிய பத்திரத்திலையும் குறிப்பிட்டுறாங்களா அதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, பழைய பத்திரம் இல்லாமல் வந்தால் பதிவு பண்ணாதீங்க, அப்படியே அவங்க வந்தால் அது தொலைஞ்சிட்டுன்னு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பத்திரிக்கையில் செய்தி வெளியிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த ஆவணங்கள்லாம் இருந்தால் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை முன்னோர்கள் பரம்பரை சொத்தாக வந்துட்டு கண்டினியூஸாக எந்த ஒரு பத்திரங்களையும் வாரிசு சர்டிஃபிகேட்டை மட்டுமே வருவாய்த்துறையில் விண்ணப்பிச்சு அந்த பட்டாவை பேர் மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதுக்கான ஆவணங்களை வருவாய்த்துறையில் வாங்கி அந்த ஆவணங்கள் மூலமாக பத்திரம் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.